அகஸ்தியர் மாமுனிவருடைய ஆசி சூட்சும பலன் வாசிக்கப்படுகிறது. ஆதியாய் சோதியாய் நின்ற தேவா, அடிமணிந்து அகத்தியன் யான் வாக்கு சொல்வேன். ஆதியாக சோதியாக இருக்கக்கூடிய ஈஸ்வனுடைய திருப்பாதத்தை வணங்கிட்டு அகத்திய பெருமான் வாக்கு சொல்றாங்க. உவதிடவே என்மைந்தன் சண்முகம் அறிய, உயர்ந்த நிலை பெற்ற பிள்ளை நீதான் அப்பா. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாங்க, உயர்ந்த நிலை பெற்றவன் நீப்பாங்கிறார். தான் உனக்குள் எங்கள் அருள் கருணை இருக்க, தரணியிலே பெருமகிழ்ச்சி உண்டு உண்டு. அருள் கருணை வந்து இருக்கிறதுனால இந்த உலகத்துல பெருமகிழ்ச்சி என்பது இருக்குப்பாங்கிறார். ஆனதொரு உலகமாந்தர் நிலைமை காண, அகத்தியன் யான் முன்னில்லம் தேடி வந்தேன். உலக மாந்தர்களும் தானும் நலம் பெறுவதற்கு அகத்தியன் யான் உன்னில்லம் தேடி வந்திருக்கிறார். வந்ததொரு கணம் தொட்டே வையகத்தில் வளமுண்டு மாந்தர்களும் நலமே காண்பார். அதனால உலக மாந்தர்களும் நலம் பெறுவாங்க, தானும் நலமடைவாய். இந்த நாள் என்னால் தான் அருளும் உண்டு, இந்த நாள் என்னுடைய நாள் இருப்பாங்கிறார். என்னாமும் சொல்வோருக்கு கருணை உண்டு, என்னுடைய நாளில் என்னாமும் சொல்வோருக்கு கருணை உண்டு. பொறுப்புடனே இந்தனுக்கு ஒரு தீபம் ஏற்ற, பூ உலகில் மாற்றங்கள் பல்வேறு கிட்டும். ஒரு தீபம் ஏத்தி வச்சா போதும், நிறைய பொறுப்போட அந்த மனதார பொறுப்போட அந்த தீபத்தை ஏத்தி வச்சாக்க நிறைய மாற்றங்கள் அந்த உலகத்துல கிடைக்கும். அவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டுங்கிறாங்க. பல்வாறாய் அற்புதங்கள் மாந்தருக்கான, பொதுகி முனி யான் இங்கு வந்திருக்கேன். எல்லா விதமான அற்புதங்களும் பெறுவதற்காக ஆத்திய முனிவர் யான் இங்கு வந்திருக்கிறேங்கிறார். தொல்புவியில் என்னாசி வருவோருக்கும், வந்து பார்க்கறவங்க ஆசி வந்து வந்து பார்க்கறவங்க வழிபடுறவங்க யாவருக்கும் தீர்க்கமாய் அளித்திருவேன் காலம் வாழ. காலத்துக்கும் வாழ்றதுக்கு நான் ஆசி அளிச்சுக்கோங்கிறார். வாழ்வாங்கு வையக மாந்தர்கான, வந்தமர்ந்தேன் என் பிள்ளை இல்லம் தண்ணீர். வையக மாந்தர்கள்லாம் வாழ்வாங்கு வாழ்க்கை பெறுவதற்கு வந்தமர்ந்தேன். தாழ்வில்லா மனம் கொண்ட கருடை உள்ளோன், தயாளனும் இவன்தான் என்பதாலே. ஆவதொரு அவனில்லில் வந்தமர்ந்தேன், அகமகள எண்ணாமும் சொல்வர் குடியில். இப்ப தாழ்வில்லா மனம் கொண்ட கருணை உள்ளோ தயாரும் இவன் தான் என்பதனால ஆவதும் அவன் இல்லை, அவன் இல்லத்துல வந்து நான் மறந்திருக்கிறேன் அப்படிங்கிறது. அகமகள எண்ணாமும் சொல்வர் குடியும், அகமகழக்கூடிய ஒரு வகையில என் நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்துல பவ்யமாய் வந்த மறந்து அருளும் செய்வேன். பத்திரமா வந்து நான் அமர்ந்து அங்க அருள் செய்வேங்கிறார். பகரவிந்த எண்ணாளின் பூசையில் கலப்போர், இந்த நன்னாள்ல பூசையில கலந்துக்கிறவங்களுக்கு கலப்போர்கள் கண்மமில்லா வாழ்வு, கர்மங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்குங்கிறார். கருணையும் அவர்களுடையில் மிகுந்து காணும், கருணை வந்து அவங்க குடும்பத்துல மிகுந்து காணப்படும். எல்லையில்லா அற்புதம் கொண்ட நாளாம், எல்லையில்லாத அற்புதம் கொண்ட நாள். என் அருளும் முழுமையாய் இங்கிருப்பதால், என் அருள் சக்தி எல்லாம் முழுமையை இன்னைக்கு இங்குதான் இருக்குங்கிறார். இருக்கிறதுனால இருப்பதனால் பூசையில் கலந்தோரெல்லாம் எல்லையில்லா அருள் பெற்றி நாளும் வாழ, எல்லையில்லாத அருள் பெற்றிருக்கீங்க நாளும் வாழ்றதுக்கு. இருநான்கு திசை எங்கும் எண்ணருளும் பரவும், இருநான்குன்னா எட்டு திசை, எட்டு திசையிலையும் என் அருள் வந்து பரவும். எதப்பா குறை காண்பர் நாமும் சொல்வோர், நாமங்களை சொல்றவங்களுக்கு ஏது குறை, குறைய இருக்காதுங்கிற. நாமத்தை நாலு நாளும் சொல்லி வந்தால் நான் அடைந்த புண்ணியங்கள் கிட்டிவிடும். நாமத்தை நாலு நாளும் சொல்லி வந்தாக்க நான் அடைஞ்ச புண்ணியம் கூட கிடைச்சிருங்கிறார். பார்த்தீங்க யான் என்ன புண்ணியம் அடைஞ்சனோ அந்த புண்ணியம் அப்படியே கிடைக்கும். சேமமான என்னை போல் அருளும் கிட்டி, எனக்கு என்ன விதமான அருள் இந்த உலகம் கொடுக்குதோ, எனக்கு என்ன விதமான ஆற்றல் பிரபஞ்சம் கொடுக்குதோ அதையெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்குங்கிறார். சகலசவ் பாக்கியத்தை அடைவிறதானே, எல்லா விதமான பாக்கியத்தையும் அடைஞ்சிடுவீங்க. தான் பல இன்பங்கள் காண்பதற்கு, எல்லா இன்பங்களும் பெறுவதற்கு தவழ்ந்து வந்து அமர்ந்து அமர்ந்தே நிற்போம், தவழ்ந்து வந்து அமர்ந்தே நிற்போம். எண்ணாத அற்புதங்கள் அதிசயங்கள் இன்று முதல் உண்டுதான் யாவருக்கும், எண்ணாத அற்புதங்கள் அதிசயங்கள் வந்து இன்று முதல் உண்டு எல்லாருக்கும். யாவருக்கும் கருணையும் ஆசி இருக்க இருளுங்கி அருள் கட்டி வாழ்வை ஓங்கி, எல்லாருக்கும் கருணையும் ஆசி இருக்கிறதுனால இருளுங்கி அருள் கட்டி வாழ்வுல ஓங்கி தொய்வில்லா வாழ்ந்துடதான் அருளும் இருந்தேன். தொழிவில்லாம வாழ அருள் இருந்தேன், தவமுனி வந்ததனால் யாவும் நலம் முற்றை. தவமுனி நான் வந்திருக்கிறதுனால எல்லா நலமும் உண்டுன்னு சொல்லிட்டு அகத்திய பெருமான் வாக்கு முடிக்கிறாங்க. தொடர்ச்சியாக ஆசை காண்டம். அன்னையடி போற்றியே அகத்தியன் யான், அறிவிப்பேன் மகனொரு பிள்ளைக்கு வாக்கே.
எல்லாமல்ல சிவசக்தியினுடைய பாதங்களை வணங்கிட்டு அகத்திய மாமுனிவர் வாக்கு சொல்றாங்க. வினவிடலாம் சண்முகமும் அறிவதற்கு, அது என் பிள்ளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றார், சண்முகமும் அறிவதற்குங்கிறாங்க. சாற்றுவேன் தைதிங்கள் காலம் தண்ணில், அதாவது தைதிங்கள் தை மாதத்தில் இது உங்களுக்கு சொல்றாங்க. திங்களாம் கதர் நாளாம் வாரம் தண்ணில், அது கதர் நாள் வாரம் தண்ணில் கதர் நாளில் உங்களுக்கு சொல்றாங்க. தீர்க்கமான வாழ்விந்த உலக தண்ணில் திருப்தியுடன் வாழ்ந்துடவே ஆசை தந்தேன். தீர்க்கமான அந்த உலகத்தில் வாழ்றதுக்கும் திருப்தியோடு இந்த உலகத்தில் வாழ்றதுக்கும் ஆசை தந்தேன், ஆசை வந்து தந்திருக்கிறப்பா அப்படிங்கிற. மார்க்கமுடன் முறை இருந்து எனக்கு பூசை, மகத்துவமாய் செய்தாயப்பா சரித்திரமாகும். மார்க்கத்தோட நெறியோட இருந்து முறையாக எனக்கு நீ பூசை செஞ்ச, அது வந்து உலகத்துல வந்து ஒரு பெரிய சரித்திரப்பாங்கிறார். தடுத்தார்கள் என்னை பல உன் இல்லம் தேடி வர, உன் இல்லம் தேடி வருவதற்கு முன்பு பல வகையில எனக்கு தடைகள் இருந்தது அப்படிங்கிறார். உன் இல்லம் தேடி வருவதற்கு முன்பு பல வகையில வந்து தடைகள் இருந்ததுங்கிறார். தடையுடைத்து தான் தவிழ்ந்து வந்தேன் நானும், தான் மனம் குளிரதான் உலக தண்ணில். இந்த உலகத்தில் என்னை நம்பிய நீ எந்த வகையிலையும் பாதிக்கப்படக்கூடாது, தன்னை நம்பியவர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா வகையில் இருக்கக்கூடிய தடைகளையும் உடைத்தறிந்து தவிழ்ந்து நான் வந்தப்பா. உப்பில்லா சிந்தையும் கொண்டுதானே உயர்ந்தவாறு பூசையும் முறையே செய்தாய். இது வந்து ஒப்பிடுவதற்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க. அது ஒப்பிட்டு இந்த வகையில சரியா இருந்தது அந்த வகையில சரியா இருந்ததுன்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. இது வந்து ஒப்பு இல்லாத வகையில ஆனந்தம் அடையக்கூடிய ஒரு வகையில, மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வகையில பூசைகளை வழிபாடுகளை நீ செய்தப்பா, அதை நான் ஏத்துக்கிட்டேங்கிற. பிழையில்லாதொரு வழிபாடும் பூசை, பேரானந்தம் மாந்தர் பெறும் தானும் அப்போல். மாந்தர்கள் வந்து பேரானந்தம் அடையக்கூடிய ஒரு வகையிலையும், தானும் பேரானந்தம் அடையக்கூடிய ஒரு வகையிலையும் பெருமையோட பூசைகளை செய்த நான் ஏத்துக்கிட்டேங்கிறார். அனுமாரா உருதனக்கும் ஏறியதப்பா, ஆட்சியாய் இருந்துதான் அருள்பட தருவேன். அனுமாறாத வகையில ஏற்றப்பட்ட உருக்கள் எல்லாமே எனக்கு ஏறிடுச்சு. சொல்லப்பட்ட உரு, சொல்லப்பட்ட மந்திரங்கள், சொல்லப்பட்ட செய்யப்பட்ட அனைத்து விதமான சாங்கிய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் முறையாக எனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால் ஆட்சியாக இருந்து இந்த உலகத்தில் எல்லா வகையிலையும் அருளையும் ஆசியையும் கருணையையும் நான் வந்து வழங்குவேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த என்னை வரவேற்று நீ செய்த பூஜைகள் வந்து சரித்திரங்கிறார். இது வந்து இவ்வளோ பெரிய வகையில் வந்து செய்தது பெரிய சரித்திரம் பார்க்குறார். சௌக்கியங்கள் உலகமாந்தர் பெறுவதற்கும் சாற்ற உந்தன் வாக்காளை பூசிப்பாய் நன்றாய். இந்த உலக மாந்தர்களே நன்மையை பெறக்கூடிய ஒரு வகையில் உன் வாக்கால சில பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கிறார். உன் வாயால் சில வகையில் பூஜைகளை பண்ணப்போ உலக மாந்தர் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி சில வகையில் உன் வாக்கால பூஜைகளை பண்ணிப்பாங்கிறார். அது வந்து உனக்கு எல்லா வகையிலையும் சௌக்கியத்தை கொடுக்குங்கிறார். சந்தோடம் பல உண்டு திண்ணமாக, எல்லா வகையிலையும் சந்தோஷங்கள் சௌக்கியங்கள்லாம் திண்ணமாக இருக்கு. சாற்றலாம் அம்மாவாசை காலம் தண்ணில், சூட்சமாய் ஒரு நூலம் உனக்கு மட்டும் சுத்தமுடன் எடுத்துரைப்பேன் வந்தறிய நண்டு முற்றே. அமாவாசை நாளில் சில சூட்சம நூலை வந்து நான் உங்களுக்கு சொல்ல காத்துருக்குறேன். அன்னைக்குவா சில விளக்கங்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதை முடிக்கிறாங்க. தொடர்ச்சியாக ஆசை காண்டம் பாதிமதி அணிந்திட்ட பரம்பொருளே பாடுவது அகத்தியன்யான் வாக்கும் இப்போ. பாதிமதி அணிந்த பரம்பொருளை வணங்கிட்டு அகத்திய பெருமான் வாக்கு சொல்கிறார். ஓதிடவே என் பிள்ளை சண்முகமும் அறிய, உயர்ந்த நிலை யாவுமே இருக்குதப்பா. என் பிள்ளை சண்முகம் அறிவதற்காக சொல்றேன், உயர்ந்த நிலைகள் எல்லாமே தனக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்குதப்பாங்கிறார். என்னை வைத்து
பூசையும் வழிபாடுகள், இட்டம்போல் அர்ச்சனையும் அபிடேகங்கள், இணக்கமுடன் செய்திடுவாய் வாழ்க வாழ்க என வைத்து ஆராதனைகளும் அபிஷேகங்களும் அர்ச்சனைகளும் பூசைகளும் இட்டம் போல் அப்படின்னாக்க நான் வியக்கக்கூடிய ஒரு வகையில செய்துகிட்டு இருக்கிறப்பா நீ வாழ்கிறார். வாழ்வாங்கு வையகத்தில் வாழ்வதற்கே வளம்பெறவே ஆசியருள் கருணை உண்டு. வாழ்வாங்கு வாழ்க்கையை அந்த உலகத்துல வையகத்துல பெறுவதற்கு என் ஆசி, என் கருணை, என் அருள் என்பது உனக்கு உண்டு. சித்தனுக்கு நிகரான அருளும் இப்போ சுத்தமுடன் உனக்கு தான் அளித்து விட்டோம். எங்களுக்கு நிகரான அருள் ஆசி சில பலங்களை உனக்கு நாங்கள் அழிச்சிருக்கிறப்பாங்கிறாங்க. எங்களுக்கு நிகரான அருளையும் ஆசியையும் சில அருள் கருணையையும் உமக்கு நாங்கள் அழிச்சிருக்கிறோம். வெற்றி பல நாடி வரும் உலக தண்ணீர், வெற்றிகள் என்பது உனக்கு வந்து பல வகையில் இந்த உலகத்தில் தேடி வருங்கிறாங்க. இப்போ எனக்கு எங்களுக்கு நிகரான அறிவும் ஆற்றலும் அருள் பலமும் உமக்கு கழிச்சிருக்கிறதுனால எல்லா வெற்றிகளும் எல்லா மேன்மைகளும் எல்லா உயர்வுகளும் இந்த உலகத்தில் நீ பெறுவப்பாங்கிறாங்க. பேதமில்லா மனைவி மக்கள் வாழ்ந்துடவே பொதிகை முனி உன்னில் அமர்ந்தவாறு பூ உலக மாந்தரையும் பார்ப்பதோடு பொறுப்புடனே உன் குடையை காத்துக்கொள்வேன். தன் மனைவி தன் மக்கள் எல்லோரும் நலமோடு வாழ்க்கை பெறுவதற்கு பொதிகை முனியாகிய யான் உன் குடியில் அமர்ந்து உன் குடும்பத்தையும் நான் காத்துக்கொள்வேன், உன்னுடைய குழந்தைகளையும் காத்துக்கொள்வேன், உலக மாந்தர்களையும் நான் காத்துக்கொள்வேன். உன் குடியில் இருந்தவாறு எல்லா வகையிலையும் நன்மையை செய்வேன். நாடிபல வந்துடுவார் அது திடத்தில் நலமான ஞானிகளும் சித்தரும் தான். நான் வந்து அமர்ந்த இடம் உன்னுடைய இல்லத்தில் பல ஞானிகளும் பல சித்தர்களும் நாடி வரக்கூடிய இடம் அப்பாங்கிறாங்க. நான் வந்து அங்கே இருக்கிறதுனால பல ஞானிகளும் பல சித்தர்களும் அங்கே நாடி வருவாங்க. சுத்தமுடன் அருள் பலமும் அது தடத்தில் மிகுந்து சுபிட்சமெல்லாம் பெற்றிடுவாய் நீயும் உலகில். சுத்தமான சில சக்திகள்லாம் அந்த இடத்துல கிடைச்சி அருள் கிடைச்சி எல்லா சுபிட்ச நிலையும் நீ வந்து நீ வரக்கூடிய காலகட்டத்தில் பெறுவப்பாங்கிறார். இருந்தவரும் சோதனையை கண்டுதானே எம்பனி கலக்கங்கள் கொண்டுடாதே. இருந்து வரக்கூடிய சிறு சிறு சோதனைகள் சிறு சிறு குழப்பங்கள் சிறு சிறு வேதனைகளை கண்டு அச்சங்கள்லாம் கொள்ளாதப்பா. சுவைக்குணவு தீண்டாதார் வழியில் கூட செவிக்க சில வகையில சந்தோஷமான சில செய்திகளும் இருக்கும், செவிக்க சில வகையில துக்கமான வேதனையை தரக்கூடிய தன்னுடைய ஆக்கங்களை ஊக்கங்களை குறைக்கக்கூடிய சில கெட்ட செய்திகளும் உனக்கு வருப்பாங்கிறான். செவிக்கு உணவாக நற்செய்திகளும் இருக்கும், தன் மனசே உடஞ்சு போற மாதிரி கூட சில அசம்பாவிதங்கள்லாம் காதல கேட்கற மாதிரி இருப்பாங்கிறார். இதெல்லாம் பார்த்து இந்த உலகத்துல நீ வந்து கலக்கங்கள் கொள்ளாத தடுமாறாதங்கிறார். இந்த சமயத்தில் இருக்கக்கூடியவர்களே சிலர் வந்து தனக்கு வந்து சில குழப்பத்தை கொடுத்துருவாங்க, சில தடுமாற்றத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. தன்னோட இருந்து கொண்டே சிலர் வந்து தனக்கு வந்து சில குழப்பத்தை கொடுத்துருவாங்கப்பா. ஏன்னா குழப்பங்களை கொடுத்து தடுமாற வைப்பாங்க. தடுமாறாம அறிவோட புத்தியோட செயல்படுவது நல்லதுங்கிறாங்க. ஏதாவது இது அது அப்படி இப்படிங்கிற மாதிரி தன் மனசையும் தன் சிந்தனையையும் தடுமாற வச்சுட்ருவாங்க. ரொம்ப கவனமா எச்சரிக்கையா ஆழமா அறிவா புத்தியா செயல்படுறதுதான் நல்லது. சிறப்பிற்கு தனக்கு எந்த திசையும் தண்ணில் சித்திக்கு முயற்சியெல்லாம் கலக்கம் கொள்ளா. இருந்து வரக்கூடிய இந்த திசை வந்து எல்லா சிறப்பும் எல்லா மேன்மையும் எல்லா முன்னேற்றங்களையும் தரக்கூடிய ஒரு திசையாக இருக்கிறதுனால தன்னுடைய சிந்தனைகள் தன்னுடைய விருப்பங்கள் தன்னுடைய ஆசைகள் எல்லாம் தனக்கு வந்து சித்தியை தரும். செப்பவிந்த காலத்தில் யோகம் பல காண. இந்த காலகட்டத்தில் இந்த திசையில எல்லா யோகத்தையும் எல்லா மேன்மையையும் எல்லா முன்னேற்றங்களையும் தான் பெறுவதற்கு சாதகனே என் யோக பயிற்சி தன்னை சாற்றணி தினங்காலை மாலையும் தான்
சரிசிறப்பாய் செய்து வர யோகமப்பா. இவ்வுலகத்துல அதீத ஆற்றல், அதீத சிறப்பு, அதீத சந்தோஷம், அதீத மகிழ்ச்சி, அதீத மன நிறைவுகளை இன்னும் பல பெறுவதற்கு என்னுடைய யோக பயிற்சிகள்ல ஒரு பயிற்சியை வந்து தொடர்ந்து நீ செய்ய பழகிக்கப்பா, அது வந்து உனக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்கிற. ஒரு நிலையில பூச, தியான நிலையில இருந்து பூச பண்ற பூச செஞ்சாக்க திடம், தெளிவு, ஆரோக்கியம், அபிவிருத்தி, ஆனந்த நிலைகள்லாம் உண்டு. இது என்னுடைய யோக ஞான பயிற்சிகள்ல ஒரு பயிற்சிப்பா. இதன் சம்பந்தமான பயிற்சியை வந்து நீ செய்வதனால உனக்கு சில திடங்கள்லாம் கிடைக்குங்கிறாங்க. அழியாத யோகம் மனைவி மாந்தர் பெறுவார். தானும் சில மேன்மை, முன்னேற்றம், உயர்வடைகிற நிலை, தன் மனைவி மக்களும் சில வகையில மேன்மை, முன்னேற்றம், உயர்வடைகிற நிலைகள்லாம் இருக்குங்கிறாங்க. கெடுதியில்லா குருமார்கள் ஆசைப்பட தீட்சை, குறித்தபடி தனக்கு தான் கிட்டி நன்றாய், கோவலயத்தில் மேன்மைகள்லாம் பெறுவாய் செம்மை. தன் விருப்பப்படி குருமார்கள் ஆசையும், குருமார்கள் தீட்சையும், குருமார்கள் உபதேசமும், குருமார்கள் அருளும் பல வகையில கிடைத்து எல்லா விதமான யோகத்தையும் இந்த பூலோகத்துல பெருவப்பாங்கிறாங்க. பயிற்சிகளும் தனக்கு இந்த திசையில் கிட்டி, இந்த திசையில சில பயிற்சிகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்கிறாங்க. சில தியானம், யோக, ஞான பயிற்சிகள்லாம் நீங்க எடுத்து நலமடைவாய் தனக்கு இந்த திசையும் தண்ணீர். சில நலம் அடைகிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம், சில நன்மைகளை நலத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் உனக்கு இந்த காலகட்டம். காலத்தில் வெற்றி கொள்ள காத்திருக்கு, இந்த காலகட்டத்தில் பல வெற்றிகள்லாம் காத்திருக்குப்பாங்கிறாங்க. பல வெற்றிகளும் பல மேன்மைகளும் தனக்கு காத்திருக்கு. விருப்பம் எல்லாம் நிறைவேறும் திசையும் தண்ணி, விருப்பங்களும் ஆசைகளும் தனக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நிறைவேறும். தன்னுடைய விருப்பங்களும் தன்னுடைய ஆசைகளும் எந்த வகையிலும் குறைபாடுகள் இல்லாமல் நிறைவேறுங்கிறாங்க. சத்தியமாய் மக்களுக்கு திடமும் கூட, தன் பிள்ளைகளுக்கும் திடம், தெளிவு, ஆரோக்கியம், சத்தியமான வாழ்க்கை, தனக்கும் திடம், தெளிவு, ஆரோக்கியம், சத்தியமான வாழ்க்கை. சௌக்கியத்தை பல பெறுவாய் கலங்கி நிற்கா, எல்லா சந்தோஷத்தையும் நீ இந்த உலகத்தில் பெறுவ, நீ ஒரு வகையிலையும் கலங்கி நிற்காத, பயம் கொள்ளாத, அச்சங்கள்லாம் கொள்ளாதப்பாங்கிற. சித்திக்கும் முயற்சியும் திண்ணம் தானே, எல்லா முயற்சிகளும் எல்லா விருப்பங்களும் எல்லா ஆசைகளும் தனக்கு நிறைவேறும், விருப்பத்தை வந்து நிறைவேற்றிக்கிறாங்க. அழியாத பாக்கியங்கள் திசையும் தண்ணில் அற்புதமாக இருக்கிறப்பா உனக்கு தானே. அழியாத யோகம், அழியாத மேன்மை, அழியாத சந்தோஷம், அழியாத மனநிறைவுகள்லாம் தனக்கு காத்திருக்குங்கிறாங்க. உயர்ந்த நிலை என் ஆசை இருப்பதாலே, என் ஆசையும் என் அருளும் என் கருளையும் உனக்கு இருக்கிறதுனால உயர்ந்த நிலைகளெல்லாம் உனக்கு உண்டுப்பாங்கிறாங்க. என் ஆசை, என் அருள், என் கருணை வந்து உனக்கு இருக்கிறதுனால எல்லா உயர்ந்த நிலையும், எல்லா மேன்மையான நிலையும், எல்லா முன்னேற்ற நிலையும் நீங்கள் இந்த உலகத்தில் பெறுவீங்கிறாங்க. பேதமில்லா வாழ்வதற்கு யாவரும் போற்ற, தன்னை பிறரும் போற்றக்கூடிய, தன்னை பிறரும் மதிக்கக்கூடிய வகையில் மேன்மையான முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை என்று இருக்குப்பாங்க. எனக்கு சேவை செய்து வரும் மாந்தன் நீயும் என் பிள்ளை சிறு கணங்கள் அஞ்சிடாதே. எனக்கு சேவைகளை, தொண்டுகளை செய்து வரக்கூடிய என் பிள்ளையே, சிறு கணம் கூட நீ எந்த நேரத்திலையும் அச்சங்களோ, பதற்றங்களோ, பயங்களோ கொள்ள வேண்டாம்ப்பாங்க. தானிருந்த தடத்தி, தானிருந்த தடத்தினிலே இருந்த வண்ணம் தனக்கு பல உபதேசம் உனக்கு உரைப்போம். நான் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி நின்று நீ என்ன வேண்டினாலும் உனக்கு பல உபதேசங்களை நான் உனக்கு வந்து உங்களுக்கு போதிப்பாங்கிறது. தான் இருந்து இருக்கக்கூடிய இடத்துல அதுக்கு முன்னாடி நின்று நீ என்ன வேண்டினாலும், எதை கேட்டாலும் அங்கே உனக்கு நான் அருளும் கொடுப்பேன், பதிலும் வழங்குவேன், சில ஆசீர்வாதங்களை நான் வழங்குவோம் பாங்கிறார். வேதனையும் சோதனையும் இனி வாழ்வில் தொடரா, உன் வாழ்க்கையில வேதனையும் சோதனையும் உன் வாழ்க்கையில தொடராது. தொட்டு வரும் முன்னேற்றம் யாவரும் மதிக்க, எல்லாரும் பத்து மதிக்க உடலுக்கு முன்னேற்றங்கள் இருக்கிறாங்க. முயற்சியெல்லாம் சித்திக்கும் ஏதன் காலம், தன் முயற்சிகள்லாம் சித்திக்குங்கிறப்பான். சித்தி தரும் குருமார்கள் ஆசிபல இருக்க, தன் வாழ்க்கையில சித்தியையும் வெற்றியையும் யோகத்தையும் தரக்கூடிய சில சித்தர்கள், குருமார்கள், மகான்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் துணையும் பாதுகாப்பும் இருக்கிறதுனால சித்தனை போல் வாழ்வதற்கு கலங்கிறாதே முற்றே. உன் வாழ்க்கையில சித்தனை போன்று அறிவும், ஞானமும், தவமும், வலிமையும், ஆரோக்கியமும், எல்லா விதத்திலையும் வெற்றியை பெறுகிற ஒரு நேர அமைப்பு கூட உனக்கு இருக்குப்பா. கலக்கங்கள் வந்து எந்த வகையிலும் கொள்ளாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியன் மகர்ஷி இந்த வாக்குப்பலன் வந்து முடிக்கிறாங்க.